ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம ஒரு வீடியோவில் வந்து ஒரு திரைப்படத்தோட விமர்சனம் தான் வந்து பார்ப்போம். ஆனால் ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்ட விதமே வந்து ஒரு சுவாரஸ்யமான கதையாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்ல, அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அது எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, August 15 1985 வெளிவந்த சிவாஜி கணேசன், ராதா, வடிவுக்கரசி, சத்யராஜு, வீராசாமி, தீபன், ரஞ்சினி மற்றும் பலர் நடித்த முதல் மரியாதை அந்த திரைப்படத்தோட மேக்கிங் ஹிஸ்ட்ரி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். படத்தோட இயக்குனர் பாரதிராஜா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதையை வந்து படிக்கிறாரு. அது யாரோட கதைன்னு பார்த்திங்கன்னா, ரஷ்ய எழுத்தாளர் தஸ்தாவுஸ்கி அவரோட கதையை வந்து படிக்கிறாரு. அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பேஸ் பண்ணி வந்து அந்த கதை இருக்குது. அது என்ன கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருக்கு வந்து பிரபலமான நாவல்கள் வந்து எழுதியிருக்காரு. இந்த கேம்லரு, குற்றமும் தண்டனையும், இந்த மாதிரி நிறைய நாவல்கள், ஃபேமஸான நாவல்கள் எழுதின நாவலிஸ்ட் அவர். அவருக்கு வந்து ஒரு குற்றவியலுக்காக வந்து ஒரு தண்டனை கொடுத்துட்றாங்க. அது என்னென்னா மரண தண்டனை. அந்த மரண தண்டனை வந்து நிறைவேற்ற நாள், தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த நிறைவேற்ற நாள் வருது. அந்த மாதிரி வரும்போது மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எடை குறையாமல் இருக்கணும். இவருக்கு செக் பண்ணும்போது வந்து எடை குறைஞ்சிருக்கு. அதனால் வந்து அவர் தண்டனையை நிறுத்தி வச்சு அதிலிருந்து விடுதலையாகி வெளியே வர்றாரு. ஒரு வழியாக அந்த இதிலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வெளியில் வரும்போது, திரும்பவும் கடன் வாங்கின ஒரு கேஸுக்காக வந்து திரும்பவும் அவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி தண்டனை கொடுக்குறதுக்காக வந்து கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அப்போ திரும்பவும் இந்த தண்டனையிலேருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா 3 மாதம் உங்களுக்கு டைம் தரேன், அதுக்குள்ளார வந்து ஒரு நாவல் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு வந்து இந்த கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவர் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு, எனக்கு ஒரு உதவியாளர் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கோர்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு உதவியாளர் வந்து நியமிக்கிறாங்க. அவங்க பேர் அண்ணாபென். தஸ்தாவுஸ்கிக்கும் அண்ணாபெனுக்கும் வயது வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 வயசுக்குள்ளே வந்து வயது வித்தியாசம் இருக்கும். அண்ணாபென் உதவியாளராக வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் வந்து அவர் கதையை சொல்கிறாங்க. இவங்க டைப் பண்ணுறாங்க. அந்த முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரி போகுது. அந்த அண்ணாபென் வந்து என்ன இப்படி ஒரு வயசான ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம், வேறு வேலை ஏதாவது தேடலான்னா அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர் கதையை சொல்ல சொல்ல அவரோட எழுத்துக்களும் அவர் கதையும் வந்து அந்தளவுக்கு பிடிச்சு போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்பவே மெய்மறந்து டைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரோட கதையில் சிலிர்த்து போய், மெய் சிலிர்த்து போய் வந்து டைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 3 மாதத்துக்குள்ளே முடிக்கணும், இல்லைன்னா அவருக்கு தண்டனை கிடச்சிக்கணும்னு சொல்லிட்டு அவர் மேலே அவர் அதீத அன்பு வருது. தொடர்ந்து அவங்க டைப் பண்ணி அந்த 3 மாதத்துக்குள்ளே அந்த நாவலை எழுதி முடிக்கிறாங்க. அதை எழுதி முடிக்கும்போது வந்து அண்ணபெனுக்கு வந்து முழுமையாகவே அவரை காதலிக்க தொடங்குறாங்க. அதை வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து தஸ்தாவுஸ்கி வந்து அவங்களோட அன்பை வந்து ஏற்றுக்கிறாரு. ரெண்டு பேருக்கு வயசு வித்தியாசம் இருந்தாலும் அந்த உன்னதமான அன்பு வந்து தவிர்க்க முடியாமல் அவங்க காதலை வந்து ஏற்றுக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தஸ்தாவுஸ்கி இறந்ததுக்கப்புறம் 30 ஆண்டுகள் வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்க. அண்ணாபென் வேறு மறுமணம் செஞ்சுக்காமல் அவரோட நினைவாகவே வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. இந்த கதையை படிக்கும்போது வந்து பாரதிராஜாவுக்கு இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கதை பண்ணால் என்ன அப்படிங்கிறது அவரோட நண்பர் ஆர் செல்வராஜுக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆர் செல்வராஜுக்கு வந்து அப்புறம் 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து பெங்களூரில் வுட்லண்ட் ஹோட்டலில் வந்து ரூம் புக் பண்ணி கொடுத்து 1 மாதம் டைமுக்குள்ளார இதுக்கு ஒரு திரைக்கதை ரெடி பண்ணு அப்படின்னு வந்து சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அது ஆர் செல்வராஜும் வந்து இந்த கதை நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவரும் வந்து திரைக்கதை எழுதுகிற வேலைக்கு ஈடுபடுறாரு. பாரதிராஜா வந்து இந்த 40 நாள் வந்து ஆர் செல்வராஜ் வந்து இந்த படத்துக்கு திரைக்கதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாரு. இதுக்கிடையில் வந்து பாரதிராஜா அப்பப்போ வந்து அவருக்கு எது தேவை, அடிஷ்னலாக ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த 40 நாளுக்கு அப்புறம் ஆர் செல்வராஜ் வந்து திரைக்கதையை வந்து ரெடி பண்ணிடுறாரு. ரெடி பண்ணிவிட்டு பாரதிராஜாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அந்த சேம் டே வந்து பாரதிராஜா ஃப்ளைட் பிடிச்சி அங்கே வந்து அவர் எழுதின கதை திரைக்கதையை படிச்சுட்டு ரொம்பவே மெய்சிலிர்த்து போயிடுறாரு. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைக்கதையை வந்து அவர் வடிவமைச்சிருந்தார் ஆர் செல்வராஜ். நீ இந்த கதையில் வந்து ஒரு கப்பலே ஓட்டியிருக்க அப்படிங்கிறத வந்து சொல்லி வந்து நண்பரை வந்து பாராட்டுறாரு. இப்போ இந்த திரைக்கதை ரெடியானதுக்கப்புறம் இதை படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க. அப்போ யார் ஹீரோவாக போடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது வந்து அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் ராஜேஷ் இருந்தார். அவர் அதுக்கப்புறம் எஸ்பிபி அவங்கள அப்ரோச் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேரும் நடிக்க முடிஞ்சதுக்கப்புறம் பாரதிராஜாவுக்கு வந்து ஒரு ஐடியா தோணியிருக்கு. இதில் சிவாஜி சார் வந்து நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து அவர் திங்க் பண்ணிவிட்டு செல்வராஜ்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. செல்வராஜும் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் அது கால் ஷூட்டும் கிடைக்குது. கிடைச்சிட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. படம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலத்தில் சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் தலக்காடுன்னு ஒரு அழகான கிராமம், காவிரி கரையோரத்தில் அமைஞ்சிருக்க அந்த கிராமத்தில் தான் அந்த படத்தோட ஷூட்டிங். முழு படமே அங்கே தான் எடுக்கிறாங்க. படத்தோட ஷூட்டிங் வந்து ஒரு 100 நாள் நடக்குது. ஸோ சிவாஜி சார் வந்து ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்க்கு வராங்க. அவர் ஏற்கனவே நடிச்சிட்ருந்த படத்தோட கெட்டப்பில் அப்படியே வராங்க. அதை பார்த்துட்டு டைரக்டர் அப்படியே அப்செட் ஆகிட்டு ஒரு வாரமாக போயிட்டு பாக்கெட் பாக்கெட்டு தம் அடிச்சுட்டு வராங்க. சிவாஜிக்கு வந்து என்ன டைரக்டருக்கு என்னாச்சு, அது வந்து எப்படின்னா ஒரு செல்லம்மா அந்த கருவாயனுக்கு என்னாச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மேக்கப்பெல்லாம் களைச்சிட்டு ரிலாக்ஸாக போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சிவாஜி சார் ஃபேமிலியிலலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி அவங்க உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ பாரதி ராஜா சாப்பிட கூப்பிட்றாங்க. அப்போ தவிர்க்க முடியாததுன்னு பாரதி ராஜா வந்து சாப்பிட வரும்போது மேக்கப்பெல்லாம் களைச்சிட்டு ரிலாக்ஸாக ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு இருக்கார் சிவாஜி சார். அதை பார்த்துட்டு, அண்ணன் இந்த லுக்கு தான் எனக்கு வேணும், இந்த லுக்கில் தான் நீங்கள் இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து சிவாஜி ஒரு நிமிஷம் யோசிக்கிறார், என்னது மேக்கப் இல்லாமல் விக்கு இல்லாமல் என்னோடய ரசிகர்கள் என்னை எப்படி ஏற்றுக்குவாங்க, இல்லைண்ணா இந்த லுக்கு தான் வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறதுக்கு ஓகே பண்ணிவிட்டு அந்த நாள் பூரா வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அவர் காலில் வந்து செருப்பு போட்டிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் வந்து செருப்பு போடக்கூடாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து காலில் விழுந்து கெஞ்சுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். மாமன் தொட்ட காலில் செருப்பு போட மாட்டான் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடையே அதுக்கப்புறம் சிவாஜி வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இது. அந்த செருப்பு போட்டு நடித்ததுனால அந்த ஃபுல் டே ஷூட்டிங்கு வந்து டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப ரீஷூட் பண்ணுறாங்க. இதை கேட்டதுமே வந்து சிவாஜி சார் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. இருந்தாலும் அவர் வந்து அந்த டைமில் பாரதி ராஜா வந்து இயக்குனர் ரிமையன் பேர் வாங்கிட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அதனால் அவர் மேலே இருக்க கான்ஃபிடென்ட்டில் சேரின்ட்டு அடுத்த நாள் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அவர் காலில் செருப்பு போடாதனால வந்து அந்த ஏரியாவெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ சிவாஜி அதை பார்த்துட்டு, ஒரு கிராமம் வந்து இயல்பாக இருக்கிறது வந்து எப்படி இருக்கும், நீங்கள் கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சிங்கன்னா அது எப்படி வந்து இயல்பாக இருக்கிற மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சத்தம் போட்டு அதுக்கப்புறம் அந்த இயல்பாக இருக்கிற மாதிரியே நடந்து அந்த படம் 100 நாள் நடந்த ஷூட்டிங்லேயும் சிவாஜி சார் வந்து செப்பல் போடாமல் தான் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த எந்தளவுக்கு டெடிக்கேஷன் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து ராதா கேரக்டரில் வந்து முன்னாடி ராதிகா தான் நடிக்கிற மாதிரி பிளான் இருந்திருக்கு. அவங்களால நடிக்க முடியாமல் போனதுனால ராதா நடித்தாங்க. ஆனால் ராதிகா தான் வந்து பின்னணி குரல் கொடுத்தாங்க. இந்த ஒரு ரீசன்னாலேயே வந்து ராதா கிடைக்க வேண்டிய தேசிய விருது வந்து கிடைக்காமல் போச்சு. என்ன ஒரு வருத்தமான விஷயம் இல்லை. ஏன்னா அந்த படத்தில் வர கேரக்டர் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு தத்ரூபமாக இன்றைக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் வந்து எல்லார் மனசுலையுமே வாழ்ந்துட்டுருப்பாங்க. சரி, இப்போ நம்ம ஷூட்டிங் பற்றி தானே பேசிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஷூட்டிங் போகுது, 100 நாள் வந்து படம் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் எடுத்த படத்தை வந்து நம்ம இளையராஜா சார்ட்ட வந்து போட்டு காட்டுறாங்க. ரீ ரெக்கார்டிங் பிஜிஎம் ஸ்கோர்லாம் பண்ணுறதுக்காக இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த படம் கண்டிப்பாக ஓடாது அப்படிங்கிறது வந்து அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் செல்வராஜ் ஆர் செல்வராஜ் இருக்கார்லையே அவர் சொல்கிறார், நீங்கள் இசை கோர்ப்பு பணியை வந்து பண்ணி கொடுங்க, நண்பனுக்காக வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கான சம்பளம் கொடுக்கணும் இல்லையா, அதை வந்து ஆர் செல்வராஜிட்ட வந்து கொடுத்து வர்றாரு பாரதி ராஜா. அதை வந்து இளையராஜா சார் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. இந்த படம் எப்படியும் ஓடாது, அவர் எப்படியும் வந்து திரும்ப எங்கிட்ட தான் காசு கேட்டு வருவாங்க கஷ்டத்தில் இருக்கும்போது, அதனால் சம்பளம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துறாரு. நல்லா யோசித்து சொல்லுங்கண்ணே அப்படின்னு ஆர் செல்வராஜும் திரும்ப கேட்குறாரு, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துறாரு. இதுக்கப்புறம் ஒரு சுவாரஸ்யமானது இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் பஞ்ச அருணாச்சலம் அவங்ககிட்ட வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. அவர் என்ன சொன்னார்னா, பார்த்துட்டு இந்த குதிரை அதிர்ஷ்டத்தில் கூட ஜெயிக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அப்பவும் வந்து பாரதி ராஜாவுக்கும் செல்வராஜுக்கும் நம்பிக்கை விடலை, கண்டிப்பாக இந்த கதை ஜெயிக்குங்கிறதுல அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் அப்புறம் அந்த ஏரியாவோட விநியோகஸ்தர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் கூப்பிட்டு ஒரு ஷோ வந்து போட்டு காட்டுறாங்க.
அப்போ எல்லாருக்கையுமே ஒரு பேப்பர் கொடுத்து ஃபீட்பேக்ஸ் வந்து எழுதலாம். அவங்க பேர் எழுதணும்னு அவசியம் இல்லை, அப்படி என்ன எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து பெண்கள் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கவே வந்து நம்ம செல்வராஜ் அவர்களுக்கும் பாரதி ராஜாவுக்கும் இன்னுமே வந்து ஒரு பூஸ்டப் கிடைக்குது. ஓகே, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் வந்து அவங்க போய் தாஜ் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ஒரு அவங்க சாப்பிட்டதுக்கான பில் கட்டப்போகுது, பில் எவ்வளோன்னு கேட்கும்போது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பில் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர் விநியோகஸ்தர் வந்து அத்தானி பாபு அப்படிங்கிற ஃபேமஸானவர். அவர் வந்து பில் கட்டிவிட்டு, உங்கள் கதை உங்கள் படத்தை வந்து நான் எனக்கு ப்ரீவியஸ் ஷோவில் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு நம்பிக்கை விதைக்கிறாரு. அவர் வாங்கினதுக்கப்புறம் மற்ற விநியோகஸ்தர்களும் வாங்கி நாங்களும் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து ரெடி ஆகுது. அப்புறம் ஷூட்டிங் எடுக்கும்போது வந்து இன்னொரு என்னென்ன அப்படின்னா, இப்போ சிவாஜி சார் வந்து நடிக்க வராங்க, அப்போ வந்து அண்ணா இங்கே வந்து நில்லுங்க, இப்படி நடங்க, அப்படியே உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. டேய் நான் சிவாஜி டா, என்னென்னா ஒரு டைலாக் இல்லை, சும்மா உட்காரு நட அப்படின்னே சொல்லிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறத சொல்கிறாரு. இல்லைண்ணே இவ்வளோ தானே டைலாக் வந்து ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறத சொல்லி வந்து இருந்தாலும் சிவாஜி சாருக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லாமே நடிச்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கடைசி வரைக்குமே ஒரு நம்பிக்கை இல்லாமே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் பாரதி ராஜன் மேலே இருக்க நம்பிக்கையில் மட்டும்தான் அவர் நடித்து முடிக்கிறாரு. இப்போ இன்னொரு நாள் ஷூட்டிங்கில் வந்து ஒரு 92 பேர் வந்து இருக்கிறாங்க. அந்த ஒரு நாள் ஷூட்டிங் இடையில் நடந்துகிட்டு இருக்கும்போது 92 பேர் பக்கம் அசம்பிள் ஆகிட்டாங்க நடிக்கிறதுக்கு. அந்த டைம் பார்த்து பாரதி ராஜா சாரோட குரு புட்டண்ணன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இறந்துறாங்க. ஷூட்டிங் ஷெட்யூல் போட்டிருக்காங்க, பாரதி ராஜாவுக்கு வந்து ஷூட்டிங் எடுக்கிறதா இல்லை அங்கே போக குருவை போய் பார்க்குறதா கடைசி மரியாதை செலுத்துறதுக்கு அப்படிங்கிறது கன்ஃபியூஷனில் உட்காந்து அழுதுட்டுருக்கிறாரு. இருந்தாலும் கிளம்பி போயிட்டார், ஷூட்டிங் வேணாம் போய் பார்த்தலாம். இருந்தாலும் அங்கே 92 பேர் அசம்பிள் ஆகியிருக்காங்க, அவங்களோட கால் ஷூட்லாம் மறுபடியும் கிடைக்கிறது, அவங்கள அசம்பிள் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு பாதிலேயே திரும்பி வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் போய் தன்னோட குருவுக்கு வந்து இறுதி மரியாதை செலுத்தியிருக்காங்க. அது ஒர்க்கில் எந்த அளவுக்கு சின்சியராக ரெண்டையுமே ஈடுகட்டுறாங்கன்னு பாருங்க, டெடிக்கேஷன் லெவல். அப்புறம் இந்த மாதிரி சுவாரஸ்யம். அப்புறம் வந்து சிவாஜி சார் வந்து படம் முடிஞ்சிருக்க வரைக்குமே வந்து அந்த கொஞ்சம் அப்செட்டாக இருந்ததுனால எப்போவுமே அவர் வந்து டப்பிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழு படத்தையும் பார்த்துட்டு தான் அவரோட போர்ஷன் வந்து டப்பிங் பேசுவாராம. பட் இந்த படத்தில் வந்து அவரோட போர்ஷன் மட்டும் காமிக்க சொல்லி டப்பிங் பேசி கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த படம் ப்ரீவியூ ஷோ வந்ததெல்லாம் வெளியே படம் வந்து ரிலீஸுக்கு தயாராகி ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டியமும் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு. அப்போ வந்து ரஷ்யாவிலேருந்து ஒரு விநியோகஸ்தர் வந்து கால் பண்ணி எங்களுக்கு ஒரு பிரிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாரதி ராஜா வந்து அந்த டைமில் வந்து ஒரு 25,000 ஆகும் பிரிண்ட், ஒரு பிரிண்ட் அந்த மாதிரி போடுறதுனா, இதே மல்டிபிள் பிரிண்ட் போடுறதா இருந்தால் 15,000 ஆகும் அப்படிங்கும்போது வந்து அங்கேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறனால சரி ஒரு பிரிண்ட் தானே எதுக்கு சேஃப்டிக்குன்னு சொல்லிட்டு 100,000 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாரு. பட் அவங்க கேட்டது வந்து 100 பிரிண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு கால்குலேஷன் பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட அப்போவே வந்து அவருக்கு கோடிகள்லாம் வருமானம் வந்திருக்கு, அந்தளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடியிருக்கு படம். கிட்டத்தட்ட 200 ஓடியிருக்கு தேட்டரில். சிவாஜி சார் நடித்து கடைசியாக 175 மேலே ஓடின சில்வர் ஜூப்ளி ஹீட், அதாவது அவர் நடித்ததில் ஹீரோவாக நடித்ததில் கடைசியாக சில்வர் ஜூப்ளி ஓடின படம் இது. 1985 ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆன முதல் மரியாதை. பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7-8 பாடல்கள் இன்றைக்கும் சரி, அது என்றைக்கு ரிலீஸ் ஆச்சோ அன்னைக்கு இருந்து இன்றைக்கும் நீ எப்போவுமே அது மக்கள் மனசில் நீங்காமல் இறக்கு வச்சுருக்கோம். இந்த பாடல்களுக்கான சுவாரஸ்யம் என்னென்னா அனைத்து பாடல்களையுமே வைரமுத்து தான் எழுதியிருப்பார், அனைத்து பாடல்களையுமே ஆண் குரல் வந்து மலேசிய வாசுதேவன் தான் பாடியிருப்பார். அதில் வைரமுத்துக்கு வந்து ஒரு பாடலுக்கு தேசிய விருதும் சேர்ந்த வட்டார மொழிக்கான தேசிய விருதும் வந்து இந்த படத்துக்கு வந்து கிடச்சிது. வைரமுத்துக்கு வந்து முதல்ல வந்து ஒரு தேசிய விருது கிடைக்கிறது இந்த படத்து மூலமாக தான் கிடச்சிது. இவ்வளோ சுவாரஸ்யங்கள் வந்து இந்த படம் எடுக்கப்பட்ட விதத்தில் வந்து இருக்குது. இது எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்திங்கன்னா. மேலும் இதே மாதிரி இன்னொரு திரைப்படம் எடுக்கப்பட்ட கதை நமக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா அந்த கதையோடு உங்களை சந்திக்கலாம்.
ஓகே, படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது பார்த்துட்டு இளையராஜா அந்த படம் சக்ஸஸ் ஆகிடுச்சுலாம் எனக்கு வர வேண்டிய சம்பளம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க. அப்போ பாரதி ராஜா வந்து நான் சம்பளம் கொடுத்து விடும்போது நீ வேண்டன்னு சொல்லிட்டேல உனக்கு சம்பளமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சம்பளமே கொடுக்கலையாம். அவங்க ரெண்டு பேரும் அந்தளவுக்கு நண்பர்கள், போடா வாடான்னு பேசிக்கிற அளவுக்கு அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டு பேரும் ஒரே டைமில் சினிமாவுக்கில் என்டர் ஆகி ஒரே டைமில் வளர்ந்தவங்க. அதனால் அந்த நண்பர்களுக்குள்ளே எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அப்போ வந்து ஆர் செல்வராஜ் அவர் தான் திரைக்கதை கதை வந்து எழுதியிருக்கிறாரு, வசனமும் கூட. பாரதி ராஜா சார் வந்து டைரக்ஷன் மட்டும்தான் வந்து கவனிச்சிருக்காங்க. நான் வந்து என்னோடய திரை விமர்சனையெல்லாம் சொல்லிகிட்ருப்பேன், எப்போவுமே டைரக்ஷன் வந்து டைரக்டர் மட்டும்தான் பார்க்கணும். அதேமாரி கதை திரைக்கதை எழுதுறதுக்கு வந்து தனித்தனி ஆட்கள் இருப்பாங்க, அதில் தனித்துவம் பெற்று இருப்பாங்க. அந்த மாதிரி எழுதும்போது தான் வந்து நம்மளால் எல்லா படங்களையுமே வந்து பார்க்குற அளவுக்கு சுவாரஸ்யமாக எழுதியிருப்பாங்க. 80s 90s வந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துக்கும் வந்து கதை திரைக்கதை வசனம் வந்து ஆர் செல்வராஜ் எழுதினார், பாரதி ராஜா சார் வந்து டைரக்ஷன் வந்து பார்த்தது வந்து எவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு டெலிவர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இன்றைக்கும் அந்த படம் வந்து மக்கள் மனசில் வாழ்ந்துட்டுருக்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக உணர முடியும். அதேமாரி வடிவுக்கரசி அவங்க வந்து அந்த படத்தில் நடிக்கும்போது வந்து அவங்களுக்கு 23 வயசு தான் ஆகுது, ஒரு வயசான கேரக்டரில் வந்து நடிக்கணும். அவங்க எந்தளவுக்கு நடிப்பில் முதிர்ச்சி வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்க எந்தளவுக்கு டேலண்டடாக இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்மளால் உணர முடியும். அப்புறம் ராதாவை பற்றி சொல்லி ஆகணும், அவங்களுக்கும் சேம் அந்த சின்ன வயசு ஏஜ் தான், இருந்தாலும் அந்த மெச்சூர்டான ஒரு நடிப்பில் வந்து சூப்பராக மிரட்டியிருப்பாங்க. தஸ்தாவஸ்கி கதையில் வந்து எப்படி அண்ணாபென் வந்து 30 வருஷம் வந்து அவங்க நினைவுகளையே வாழ்ந்து இறந்தாங்களோ இந்த படத்தில் வந்து கொஞ்சம் அதை மாற்றி அமைச்சிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதா வந்து ஒரு குற்றத்துக்காக வந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து சிவாஜி வந்து அவங்க வீட்டில் அவங்க நினைவாலேயே வந்து அங்கேயே இருப்பார், அவங்க திரும்பி வந்து அவங்கள பார்க்கவே வந்து இறந்துருவார். அவங்க இறந்ததும் ராதாவும் இறந்துருவாங்க. அந்த சீனில் அழுகாதவங்களே இருக்க முடியாது, அந்த மாதிரி காட்சி அமைச்சிருப்பாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான படம், கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்தால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எப்படி இந்த படம் எடுக்கப்பட்ட விதம் எப்படி ஒரு சுவாரஸ்யமான கதையாக இருந்தது இல்லையா? இதேமாதிரி வேறு ஒரு படம் எடுக்கப்பட்ட விதம் ஏதாவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா திரும்ப நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம தஸ்தாவஸ்கிக்கும் அண்ணாபென்க்கும் வந்து 30-40 வயசு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்களுக்குள்ள மலர்ற அந்த அதீதமான காதல் இருக்குல்ல, அற்புதமான ஒரு தூய்மையான அன்பு, அதே மாதிரி வந்து இந்த திரைக்கதையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவாஜி சாருக்கும் வந்து ராதாவுக்கும் வந்து அதே வந்து வயசு வித்தியாசம் இருக்கும். அவங்களுக்குள்ளே உண்டாகிற அந்த தூய்மையான அன்பை வந்து எப்படி வந்து நம்ம மக்களுக்கு வந்து முகம் கோணாத அளவுக்கு திரைக்கதை எழுதணும் அப்படிங்கிறது வந்து ஆர் செல்வராஜ் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக திரைக்கதை வந்து அமைச்சிருப்பாங்க. அதனால தான் வந்து அந்த ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருப்பாங்க. என்னென்னா அது வந்து ஒரு வக்கரம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு காதல் நீரோட்டம் வந்து அதில் இருக்கும். நீங்கள் படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே வாழ்ந்திருப்பாங்கன்னு தான் சொல்லணும். அந்த மீன் குழம்பு சாப்பிட்ற அந்த சீன்லாம் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக யாராலையும் மறக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு அற்புதமான சீன்லாம் இருக்கும். படம் பாருங்கள்.